ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் திருப்பத்தூர் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் சென்னையிலேருந்து இந்த பகுதிகளுக்கோ இல்லை இந்த பகுதிகளிலேருந்து நீங்கள் சென்னைக்கோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸு பெஸ்ட்டாக இல்லை ட்ரெயின் பெஸ்ட்டாக சென்னையிலேருந்து இல்லை இந்த பகுதிகளிலேருந்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ப்ராக்டிக்கலாக நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அஃபீஷியல் ட்ரிப்பாக வந்து நான் சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமரை பார்க்குறதுக்காக தருமபுரிக்கு நான் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி எனக்கு காலையில் ஒரு 10 to 12 மணிக்குள்ளே எனக்கு ஒரு கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதல் தடவை தருமபுரிக்கு சென்னையிலேருந்து நான் போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய பல ட்ராவலிங்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா அந்த மாதிரி நிறையா ஒரு விஷயத்தை நான் சின்னதாக நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் அப்படி யோசிக்க ஆரம்பித்தது நமக்கு ரெண்டு ஆப்ஷனு, ஒன்று பஸ்ஸு இன்னொன்று ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் போகும்போது எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், இல்லை பஸ்ஸில் போகும்போது எப்படி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ பஸ்ஸில் பெஸ்ட்டாக ட்ரெயினில் பெஸ்ட்டாங்கிறது இந்த வீடியோட முடிவில் நான் கற்றுக்கிட்டபடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரெயினை செக் பண்ணேன். ஸோ ட்ரெயினை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டை செக் பண்ணலாம். சென்னையிலேருந்து தருமபுரி போகிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் ரூட் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரெயின் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து தருமபுரிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாதுங்கிறது தெரியும். அதனால் நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தருமபுரியிலேருந்து நம்ம எங்கே போகணும், ஐ மீன் சென்னையிலேருந்து நம்ம நான் போகணும். ஸோ சென்னையிலேருந்துங்க போது நம்ம சிஎம்பிடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம எப்பயுமே இந்த பைக் ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு டைரக்ட் ரூட்டுங்கும்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 ரூட்டு காமிச்சிது. ஒரு ரூட்டு திருவண்ணாமலை ரூட்டு, இன்னொன்று வேலூர், அதுக்கப்புறம் ஐ மீன் வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒன்று, திருப்பத்தூர் வழியாக ஒன்று. ஸோ கிருஷ்ணகிரி வழியாக நம்ம போகும்போது நமக்கு வந்து 293 கிலோமீட்டர். அதே வந்து நம்ம திருப்பத்தூர் வழியாக போகும்போது 281 கிலோமீட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து பஸ் வந்து இந்த ரூட்டில் தான் போகும். ஸோ இந்த ரூட்டில் போகும்போது நமக்கு எவ்வளோ ட்ராவலிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 5 மணி நேரம் 13 நிமிஷம் நமக்கு வந்து 5 மணி நேரம் 26 நிமிஷம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு நமக்கு ஒரு 10 to 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 10:30 மணிக்கு நமக்கு இருக்கணும்னு கணக்கு போட்டால் கூட விடியகாலத்தில் நம்ம ஒரு 5 o'clockல நம்ம கிளம்பணும். ஸோ அப்படி நம்ம கிளம்பினோம்னா தான் நம்ம வந்து ஒரு 10:30 to 11 மணிக்காவது கஸ்டமரை போய் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லி இதை ஒரு விஷயத்த நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, இதே நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, ஸோ ட்ரெயின்லங்கும் போது நம்மளுக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லாததுனால ஒன்றா நம்ம தருமபுரிக்கு வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு பாதி தூரம் வரைக்கும் 3/4 தூரம் ட்ரெயினில் போயிட்டு மீதி தூரம் தான் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பஸ்ஸில் போகிறவர்கள் அப்படின்னா நமக்கு பக்கமான ரூட் எதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒன்று வந்து நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணது காட்பாடி, அடுத்ததான் வந்து ஜோலார்பேட்டை, அதுக்கப்புறம் வாணியம்பாடி, இன்னொன்று மொரப்பூர். இந்த மாதிரி ஸ்டேஷனை கால்குலேட் பண்ணும்போது மொரப்பூர் வந்து ரொம்ப சுத்து, அப்படி போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் பின்னாடி வர மாதிரி இருக்கும். அதே போல் நான் வேலூரில் காட்பாடியில் இறங்கினாலும் அங்கேருந்து நான் வந்து பஸ் பிடிச்சி நான் வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி ஜோலார்பேட்டை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோலார்பேட்டை நான் செக் பண்ணேன். ஸோ ஜோலார்பேட்டையிலேருந்து நம்ம வந்து சப்போஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வரும், அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் வருங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து காலையில் ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதாங்கிறதே பிளான் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து நம்ம கணக்கு போட்டோம்னா 72 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா குறைஞ்சது சாலிடாக ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ 10:30 மணிக்கு நம்ம வந்து ஒரு 10:30 மணிக்கு நம்ம கஸ்டமர் பிளேஸில் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 மணிக்காவது நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். ஸோ தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் 10 மணிக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8:30 மணிக்காவது நம்ம 8:30 8:15க்காவது நம்ம வந்து ஜோலார்பேட்டையில் இறங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மேலே தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். ஸோ நம்ம கணக்குப்படி 8:30 மணிக்கு நம்ம ஜோலார்பேட்டையில் இருக்கணும். சரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் என்ன ட்ரெயின் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரெயின், ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஜோலார்பேட்டை போகிறோம். ஜோலார்பேட்டை என்னைக்கு நம்ம போகிறோம், சனிக்கிழமை போகிறோம். ஸோ சனிக்கிழமைக்கு 8:30 மணிக்கு நாங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின், அது அஃபீஷியல் ட்ரிப்பாக போகிறதுனால சில அக்கௌண்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலாக தான் நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அந்த ரூட்டில் இல்லை, ஐ மீன் இருக்குது ஆனால் அந்த டைமிங் செட் ஆகாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து
உங்களுக்கு நைட்டு டைம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காலையில் நேரத்தில் 10:25 அதுவும் ஸ்பெஷல் ட்ரெயினு. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு 10 மணிக்கு பிருந்தாவன் போகுது, ஆனால் அதுவும் ரொம்ப லேட்டு. 10 மணிக்கு 11 மணிங்கிறது ஆகிடும், அங்கேருந்து நான் பிடிச்சி போனால் 12:30 ஆகிடும். ஸோ அதுவும் சூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக கோவை எக்ஸ்பிரஸ் 9:30 இருக்குது, 9:30 போய் சேரும். ஆனால் அதுக்கு மேலே நான் பிடிச்சி போனால் நான் ஒரு 12:30 ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து ட்ரெயினில் வந்து நான் போகணும் அப்படின்னா அந்த டைமிங்க்கு எனக்கு ட்ரெயின் வந்து செட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலையில் ஒரு கிளம்புறத கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி ட்ரெயின் போக முடியாது, ஸோ பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்துருப்பீங்க. ஸோ 5:30 சென்னையிலேருந்து தருமபுரி ட்ராவல். ஸோ நான் காலையில் வீட்டிலேருந்து ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன், ஒரு 4:30ங்கும் போதெல்லாம் நான் கோயம்பேடில் நான் வந்து தருமபுரி பஸ் கரெக்டாக ஒரு 4:45 நான் தருமபுரி பஸ் ஏறினேன். டைரெக்டாக சென்னையிலேருந்து தருமபுரி பஸ் ஏறினேன். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 260 ரூபா கிட்டே வாங்கினாங்க. ஸோ ஒரு 4 மணிங்கும் போது நான் அந்த கோவை எக்ஸ்பிரஸையே ஃபாலோ பண்ணேன். ஐ மீன் கோவை எக்ஸ்பிரஸோட ட்ரெயினையே நான் வந்து மைண்டில் வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ 6:10 ட்ரெயின் எடுப்பாங்க. கோவை எக்ஸ்பிரஸ் பொறுத்தளவு 6:10 காலையில் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ரூட்டு, அதாவது நம்ம சென்னையிலேருந்து நம்ம வந்து வேலூர் கிருஷ்ணகிரி வழியாக போகிறோன்னா ஒவ்வொன்றுக்கும் பேரலல் ரூட் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து நம்ம காஞ்சிபுரம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் வந்த மாதிரி, அதே காஞ்சிபுரம்லேருந்து நம்ம வந்து வேலூர் வந்துட்டோம் அப்படின்னா காட்பாடி ஜங்ஷன் டச் பண்ண மாதிரி. ஸோ காட்பாடி ஒன்ஸ் நம்ம டச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து வரக்கூடிய பேரலல் ரோடு, நம்ம வாம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை எல்லாமே வந்து பேரலல் ஒரே ரோடு ஒரே ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து காலையில் 4:45 பஸ் ஏறும்போது கரெக்டாக காஞ்சிபுரம் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பெங்களூர் பைபாஸில் காஞ்சிபுரம் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வரத்துக்கு சரியாக மணி 6 மணி ஆச்சு, 1:30 மணி நேரம். அப்போ யோசித்தேன், சரி ஓகே நம்ம வந்து ட்ரெயினை விட 1 ஹவர் வந்து பிஃபோராக முன்னாடியே போயிட்டுருக்கோம், ஓகே நான் செக் பண்ணுவோம், ஒருவேளை ட்ரெயினுக்கும் இதுக்கும் எப்படி டைமிங் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத வச்சு நான் செக் பண்ணேன். ஸோ காஞ்சிபுரம் ஜங்ஷன் டச் பண்ணும்போது மணி 6 மணி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்பாடி வந்து, காட்பாடி பஸ் ஸ்டாண்டில் எங்கேயுமே வண்டி வந்து மோட்டலில் எங்கேயுமே நிறுத்தலை, காட்பாடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்துகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்க ஏற இருக்க 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 கடைசியாக ஒரு கட்டத்தில் ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் வழியாக தான் பஸ்ஸே கிராஸ் ஆச்சு. இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா, அதாவது ஒரு காமெடி அப்படின்னா, 9:45 நான் வந்து இறங்கினாலும் தருமபுரி பஸ்ஸை பிடிச்சி போனால் கஷ்டம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னா 4:45 பஸ் ஏறியே நான் வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷனை, அதாவது ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது மணி வந்து 9:50. 6 மணி, அதாவது 6:10 கிளம்பக்கூடிய பின்னாடி 2 மணி நேரத்துக்கு பின்னாடி கிளம்புன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என்னை கிராஸ் பண்ணி, அதாவது பஸ்ஸை கிராஸ் பண்ணி முன்னாடி போகுது. 9:30க்குலாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட, வாணியம்பாடி கிட்ட ஐ மீன் ஜோலார்பேட்டை தாண்டி உங்களுக்கு அந்த முறப்பூர் கிட்ட உங்களுக்கு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஆக அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ட்ரெயினை வந்து நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அது கடைசியில் ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். ஆக இன்னைக்கு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து 12 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு வழியாக பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால ஒரு வழியாக 11:30 நான் வந்து தருமபுரி போயிட்டேன். ஈவன் நான் ஒரு 9:30 அந்த கோவை எக்ஸ்பிரஸில் இறங்கியிருந்தா கூட நான் வந்து ஒரு 10:30க்கெலாம் கூட கஸ்டமர் பிளேஸ்க்கே நான் வந்து போயிருக்க முடியுங்கிறத எனக்கு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து தருமபுரி திருப்பத்தூர் அதுக்கப்புறம் அந்த முறப்பூர் அந்த மாதிரி சைடில் நீங்கள் போகிறீங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் சென்னை வரீங்கன்னா முடிஞ்சளவு பஸ்ஸை வந்து ஒரே பஸ்ஸாக தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கேருந்து ஜோலார்பேட்டை இல்லை வாணியம்பாடி மாதிரி இடத்துல இறங்கி அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி வரலாம். இதில் இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் காலையில் 4:45 வந்து பஸ் ஏறினது, நடுவில் மோட்டலில் எங்கேயுமே நிறுத்தலை. ஸோ மத்தியானம் 11:30 தான் வந்து என்னால் தருமபுரி போய் முடிஞ்சுது. நான் டைரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட முடிஞ்சதே தவிர என்னால் காலையில் டிஃபனே எடுத்துக்க முடியல. ஆக நீங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜோலார்பேட்டையில் இறங்கி நீங்கள் வந்து ஒரு 9 மணி ஒரு 9:30க்கெலாம் கூட நீங்கள் 9:30 இறங்குனீங்கன்னா கூட கடையில் ஒரு டிஃபனை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் வெளியே வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதே தருமபுரி பஸ் வருது.
இல்லை பஸ்ஸுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அங்கேருந்து 10 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி அங்கேருந்து பஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தருமபுரிக்கு இருக்குது. ஆக இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளிலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் முடிஞ்சளவு ட்ரெயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குயிக்காக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.